வணக்கம், நான் டாக்டர் தீப்தி மிஸ்ரா, சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், கேன்சர் சர்ஜன், தங்கம் கேன்சர் சென்டர். நம்ம இப்போ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், நீங்கள் உங்களுக்கு மார்பு எப்படி செக் பண்ணணும். அதில் ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்குது. எப்போ பண்ணணும்? ஃபஸ்ட் பீரியட்ஸ்க்கு, தீட்டுக்கு 3 to 4 days கழித்து எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதுக்கு பிகாஸ் இந்த டைமில் நீங்கள் ஃப்ரீ ஃபீல் பண்ணுவாங்க, பிரஸ்ட் கூட செக் பண்ணும்போது உங்களுக்கு வலி இருக்காது, அண்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு ஈஸிலி தெரியும். எப்படி பண்ணணும் அதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஃபஸ்ட், எல்லா பாத்ரூம்ல, எல்லாத்துக்கு பாத்ரூம்ல கண்ணாடி இருக்கும். பை சான்ஸ் பாத்ரூம்ல கண்ணாடி இருக்குது, மாஸ்க் ஒரு வாட்டி இதை கண்ணாடி உள்ளே வைங்க. கண்ணாடிக்கு ஃப்ரண்ட்ல ரெண்டு கை உங்களுக்கு மேலே தூக்குங்க. கை மேலே தூக்கும் போது உங்களுக்கு பிரஸ்ட்டு கை சேர்த்தி மூவ் ஆகும். அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அதை பார்க்கணும். ஒரு மார்பு மட்டும் மூவ் ஆகுது, ரெண்டு மார்பு சேம் டைம்லேயே மூவ் ஆகுது, அதே டைமில் எதுவுமே உங்களுக்கு கட்டி மாதிரி தெரியுதா, இல்லை நிப்பல் உள்ள மாதிரி தெரியுதா, காம்பு உள்ளே போயிடுச்சு இந்த மாதிரி எதுவுமே தெரியுதா, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி எதுவுமே டிஃப்ரென்ஸ் ரெண்டு மார்பில் இருக்க ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவோம். சில பேருக்கு மார்பு சைஸ் ஒரு பக்கம் சின்ன இருக்கும், ஒரு பக்கம் பெருசு இருக்கும், அதில் பயம் மாதிரி எதுவுமே இருக்காது, அது நார்மல் தான். அடுத்து நம்ம இதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஈஸி ஸ்டெப் இருக்குது. நீ குளிக்கும் போது கையில் சோப் இல்லை பாடி வாஷ் அந்த மாதிரி கையில் வச்சு எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஈஸிலி கொஞ்சம் பண்ண டைமில் கொஞ்சம் ஈஸி இருக்கும், கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இதை செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணணும். எக்ஸாமினேஷன் முன்னாடி என்ன முக்கியமாக என்ன இருக்குது, எப்போவுமே நம்ம தான் மூணு விரல் யூஸ் பண்ணுறோம் டெஸ்ட்டுக்கு, எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கு இந்த சர்ஃபேஸ்லேருந்து எக்ஸாமினேஷன் பண்ணணும். மார்பு எப்போவுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பண்ணி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கக்கூடாது, எப்போவுமே மூணு விரல்லேருந்தே செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணும்? ஃபஸ்ட் மெத்தட் என்ன இருக்குது, ஃபுல் மார்புக்கு நம்ம சின்ன சின்ன ரவுண்டு மூவ்மெண்ட் பண்ணி பண்ணி, சர்க்குலர் மூவ்மெண்ட் பண்ணி பண்ணி ஃபுல் மார்பு கம்ப்ளீட் பண்ணணும், கவர் பண்ணணும். மெதுவாக நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபுல் மார்புக்கு நம்ம மேலே கீழே ரெண்டு பக்கம் சைடில் கவர் பண்ணி உள்ளே வரைக்கும் வந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி பண்ணி ஃபுல் மார்பு கவர் ஆயிடுச்சு, அதுக்கு சர்க்குலர் மெத்தட் சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் அதுக்கு இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரிப் மெத்தட் சொல்லுவாங்க. அதில் எப்படி பண்ணணும், ஒரு பக்கம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் கீழேலேருந்தே மேலே இல்லை மேலேலேருந்து கீழே வரைக்கும் போகணும், திருப்பி கீழே வரணும், நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு சர்க்குலர் மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல் மார்க் செக் பண்ணிட்டு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை முக்கியமான இல்லை, முக்கியமான என்ன ஃபுல் மார்பு எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த நம்ம மார்புக்கு எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கடைசியில் காம்புக்கு ரெண்டு டைரக்ஷன்லே ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுத்து பார்க்கணும். என்ன பார்க்கணும், எதுவுமே பிளட், தண்ணி இல்லை வேறு மாதிரி எதுவுமே டிஸ்சார்ஜ் வந்துச்சா நம்ம பார்க்கணும். ப்ரெஸ் முடிஞ்சதா அதுக்கப்புறம் இந்த அக்கல் ஏரியா, அக்கல் ஏரியாவில் ரைட் ஹேண்டில் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். வித்தியாசம் எதுவுமே கட்டி மாதிரி தெரியுதா, இதை வலிக்குதா, அதால் செக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகும். இன்னொன்று இருக்குது, சப்போஸ் நீங்கள் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்களா, இன்னொரு இங்கே நம்ம என்ன பார்க்கணும், இதை நம்ம ரெண்டு காலர் போன் இருக்குது, அந்த காலர் போனுக்கு மேலே டச் பண்ணி கூட பார்க்கலாம், எதுவுமே கட்டி மாதிரி தெரியுதா, அதை நம்ம டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணணும்.